ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து ரிலீவ் ஆகும்போது அந்த பணத்தை செப்பரேட்டாக தான் வந்து கிளைம் பண்ண முடியுமே தவிர அது வந்து இபிஎஃப்ஓக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து எக்ஸ்பெக்டட் பிஎஃப், நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் பிஎஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பிஎஃப்ஐ வந்து நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிஎஃப்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமே வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை மறுபடியும் நீங்கள் வந்துட்டு வேற ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டில் டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரஸ்டடில் உள்ள அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்டட் கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் உள்ள பணத்தை வந்து இபிஎஃப்ஓவில் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அன்னெசரி கே அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அன்னெசரி கே அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி அவங்க வந்து பிஎஃப் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இதில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை தான் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட கம்பெனி நேம், உங்களோட கம்பெனி அட்ரஸ், அதாவது ட்ரஸ்டட் கம்பெனியோட நேம், இது எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அதில் கரெக்டாக ஃபில்லிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட ப்ரீவியஸ் ட்ரஸ்டட் கம்பெனிலேயே வந்து ஒரு காப்பி வந்து நீங்கள் சைன் போட்டு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அது போக உங்களோட பாஸ்புக், நீங்கள் வந்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து உங்களோட இபிஎஃப்ஓவில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதே பேங்க் அக்கௌண்ட்டை உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இப்படி சப்மிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் ட்ரஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகும்போது அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணாமல் நீங்கள் அடுத்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிற கம்பெனி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பிஎஃப் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணக்கூடிய பிஎஃப்ஆக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இபிஎஃப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டட் டு இபிஎஃப்ஓவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதை தான் வந்து இப்போதைக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமே வந்துட்டு யாரும் பணம் எடுக்காமல் அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதுனால உங்களோட ஃபியூச்சர் அமௌண்ட் வந்து ஒரு சேவிங்ஸில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக மட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா கூட அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு காப்பி மட்டும் நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணணும். உங்களோட ப்ரீவியஸ் எம்ப்ளாயர், உங்களோட ப்ரெசென்ட் எம்ப்ளாயர், நெக்ஸ்ட் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ், இந்த மூணு இடத்துக்கும் நீங்கள் காப்பி மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களோட பிஎஃப் நம்பரை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டுக்கான நம்பர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பென்ஷனுக்கான ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரையும் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணும்போது தான் பென்ஷன் வந்து எல்லாமே வந்து இன்டர்லிங்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் எந்தளவுக்கு பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல, பட் ஆஃப்லைனில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது வந்து புதுசாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆன்லைனில் ட்ரை பண்ணுறதை விட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போய் ஆஃப்லைனில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கறது வந்து பெட்டராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கொடுத்துருக்கிற அப்டேட்டு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.